ஏய் அடாதே மகேஷ், கிவ் மீ மகேஷ், அந்த துப்பாக்கி கொடு, ஒரு வித்த காட்டுறேன். மகேஷ், என்ன வித்த தாத்தா? கிவ் மீ தி கன் மோதாயா. வாட் யூ டுயிங்? பிரிட்டிஷ் தேடிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதி நான் தான். அயோக்கியன் கண்களுக்கு தான் உரிமைக்காக போராடுறவன் எப்பவும் தீவிரவாதியை தாண்ட தெரிவான். விளக்கெண்ணங்களா தலைவர் சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய ராணுவத்தில் ஒற்றர் பிரிவில் சீஃப் கமாண்டரா இருக்க. இர்வின், உங்ககிட்ட இருந்து இந்த துப்பாக்கியை பிடுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். குமரா, இனிமே இது ஏன் படகு? சேட்டு, அந்த பையிலே யூனிஃபார்ம் இருக்குது. எத்து கூட என்ன நைனா சுருட்டு அடிக்க மட்டும் சொன்னாரு, பிடி வலிக்கிறார். கவலைப்படாதீங்க, இந்த படகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கேருந்து கிளம்பிடும். இர்வினை தூக்கி கடலுக்குள்ள போட்டுருவேன். மீதி இருக்கிற 9 பேர்ல அடுத்த 2 பேர் யாருங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். பேர் சொல்லி கூப்பிட்டா பிச்சிருவேன். ஆர்மி டிசிப்ளின் வேணும். Call me Commander! 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 அரசியல் ரீதியா ஒரு முக்கியமான அந்த நுண்ணையெல்லாம் எனக்கு தெரியும். என்ன நோக்கம், என்ன கொள்கை, யாரு உயிரோட போகணுங்கிறதெல்லாம் நான் தான் முடிவு பண்ணுவேன். தண்டை கிழிய கத்துறாரு. சுரா எதுவும் வந்துடாதுல்ல. வட்டிக்கு பணம் கொடுத்து காசு சம்பாதிக்கிறதுக்காக இந்தியாவுக்குள்ள வந்த பரதேசி என்ன சொல்ற? ஐ எம் யுவர் ரூலர். மகேஷ், அம்மா மடியில படு. ரைட்டர், ரூலர், பாஸ், பரதேசி, இந்தியாவுக்கு நீ மேன சொல்லி தெரியாடா விளக்கண. சேட்டு, புடி சிலிண்டர் புடி. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஆஸ்மாவுக்கான ஆக்சிஜன் சிலிண்டர் இல்ல. அப்படின்னா அது இது SD-50 வார்பாம், ரகசியமா கொண்டு வரப்பட்ட ஜப்பான் குண்டு. இதை நம்ம துறைமுகத்தில் வெடிக்க வைக்கிறதுக்கு தான் திட்டம் போட்டிருந்தோம். அதுக்குள்ள போலீஸ் வந்துட்டதுனால நான் அவசரமா வந்து இந்த படகுல ஏறிட்டேன். தெரியவே காணோம். சேட்டு, அது உள்ளவை. இப்ப நான் அருள் வாக்கு சொல்லணும். ஒவ்வொருத்தரா வாங்க. அருளா, முதல்ல நல்லவன் கெட்டவன் எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி அன்பு காட்டணும்னு உனக்கு யார் சொன்னதாயா? நீ காட்டுற அதே அன்பு உனக்கு அவங்கள்ட்ட திரும்ப கிடைக்குதா? உன்னை இந்த உடுப்புல பார்த்தா நீ படிச்ச புள்ள மாதிரி தெரியுது. எதையும் எதிர்பார்க்காம செய்யறது தானே அன்பு. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்துருக்க. 1857 மங்கள் பாண்டே ஆரம்பிச்சதுதான் முதல் சுதந்திர போற. ஆமா கமாண்டர். அப்ப அதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க பூலித்தேவன், அழகுமுத்துக்கோன், மருது பாண்டியர்கள், வீரமங்கை வேலு நாச்சியார், கட்டபொம்மன், கேரளக்கரையில பழசிராஜா, தளவாய் வேலு தம்பி, கர்நாடகாவில திப்பு சுல்தான், சங்கோலி ராயண்ணா, கிட்டூர் சென்னம்மா, இவங்கெல்லாம் வெள்ளக்காரன்களை எதிர்த்து போராடி உயிரை விட்டது எதுக்காகடா? இமயமலையில இடி தாங்கி வைக்கணும்னா தலைநகரத்துல உட்காந்து சரித்திரத்தை எழுதலாங்கிறதுக்காக என்ன வேணாலும் எழுதுறதா? கேட்ட பிரிட்டிஷ் அபிஷியலா ஆட்சி அமைச்சதுக்கு பின்னால கணக்கு எடுக்கிறாங்களாம். பைத்தியக்காரா, அதுக்கு முன்னால இவ்வளவு பேர் சுதந்திரத்துக்காக போராடி செத்ததெல்லாம் கணக்கு இல்லையா? போற போக்குல உங்க மொழியை எங்க மேல திணிப்பீங்க போல் இருக்க. மங்கள் பாண்டவன் குரு வெளிநாச்சியார் வாழ்க்கு. போய் உட்கார கமாண்டர். ஒரு எலி அருவறுப்புங்கிற, கேட்டா ஆசாராங்கிற, ஆனா ஒரு வெள்ள குரங்கோட கொஞ்சி குலாவரி, அது என்னையா? எதுக்கு எடுத்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போறதா படித்தவனு கழகு. ஆயாவும் குமரனும் படிக்காத அடிமைங்க, நீ படித்த அடிமை அவ்வளவுதான். ஆங்கிலேயர் எடுத்து கவிதை எழுதின கவி வீரன் பாரதியார் உங்க ஆளுங்க தானே? சச்சே, அவ எங்களவா இல்ல? அவ ஐயர். நாங்க ஐயங்கார், படகல.
போங்க போங்க போங்க. நீ தலைவர் ஜின்னா எழுதின ஸ்பீச்சஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் மெசேஜஸ் ஆஃப் த குவைதே ஆசாம் புத்தகம் படிச்சிருக்கிய? நான் தலைவர் நேதாஜி எழுதிய த கோல் ஆஃப் த மதர்லேண்ட் படிச்சுட்டு. ரெண்டு தலைவர்கள் நண்பர்களா இருக்கலாம், ஆனால் ரெண்டு தொண்டர்கள் நண்பர்களா இருக்கவே முடியாது. நாம மூணு பிரிவா பிரிஞ்சதுக்கு காரணம் சகுனிக்கும் கூனிக்கும் பிறந்த இந்த சூழ்ச்சிக்கார போய பிள்ளைங்க தான். இதுல நாம யாரு எப்படி ஜெயிக்க போறோம், இந்திய ஆட்சியை பிடிக்க போறோம்னு தெரியல. எதுக்கு விட முடியும்? ஏன்னா உனக்கு என்ன காண்டா இருக்குதா? இருக்கலாம், தெரியுது. நீ எந்த விஷயத்தை மறந்துட்ட தெரியுமா? ஒரு அடிமைக்கு வேலை கொடுத்து பரபரப்பாக வச்சிருக்கிற வரைக்கும் அவன் உரிமையை கேட்கறதுக்கே மறந்துடுவானோ? நீயும் அதே மாதிரி தான் மறந்துட்ட. அதனால்தான் இது இருவின் படகாகி இப்போ என் படகாயிடுச்சு. இப்போ உன் பிரச்சனையோட பயங்கரமான பிரச்சனை இங்கே ஓடுது. இனிமேல் நீ என்ன பண்ணணுங்கிறத நான் தான் சொல்லுவேன். போ. இவர் விட மாட்டார் போச்சு. இப்போ இருவின் கையை கட்டி சுறாவுக்கு போட போறோம். அடுத்த ரெண்டு பேர் யாரு என்ன பண்ணணும்னு இந்த பேப்பர்ல எழுதியிருக்க. நான் சொன்ன உடனே மறுபேச்சு பேசாம என்ன நம்பி நீங்க வந்து இறங்கணும். நாங்க எதுக்கு உங்களை நம்பணும்? மஞ்சு வேலை, நேனு கூட இதே கேள்வியை கேட்கலான்னு இருந்தேன். சர்வாதிகாரிகள் கடைசியில தெருவில் கல்லடிப்பட்டு செத்தாங்கன்றதுதான் வரலாறு. இப்ப நீ சுறாவுக்கு எரியாக போற. கயிறுங்க. ரேடியோ கிட்ட இருக்கு கமாண்டர். டேய் நீ உட்கார், நான் எடுத்துக்கிறேன். என்ன குறி சொல்ல முதல் துப்பாக்கி ஐயோ அவரை விட்டுருக்கோம். நான் என்ன சொல்றேன் கேளுங்கடா. குடியா விட்டாத அவக்கி குடி. நான் சொல்றது கேளு. ஓயா